Welcome to Vijay Nemo Mini. Use your headphones for better experience. மார்வல் அவெஞ்சர்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அயன்மேன் தான். எனக்கு பொதுவாக டெக்னாலஜியும் டிவைசஸும் ரொம்பவே பிடிக்குங்கிறனாலையும் என்னவோ அயன்மேன் கேரக்டரையும் ரொம்பவே பிடிச்சி போச்சு. மொத மொத அயன்மேன் கேரக்டரை நான் எப்போ பார்த்தனோ அது என்னை ரொம்ப அதிகமாக இன்ஸ்பைர் பண்ணுச்சு, நிறைய யோசிக்க வச்சுது. கண்டிப்பாக நம்மளும் ஏதாவது செஞ்சே ஆகணும்னு பெரிய ஆர்வத்தை உண்டாகுச்சு. ஆனால் வெறும் ஆர்வத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, அறிவு வேணும்ல. ஸோ எனக்கு இருக்கிற அறிவை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். சரி, என் கதை எதுக்கு, அயன்மேனை பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி, நம்மளோட இந்த சேனல் புது சேனல், கண்டிப்பாக யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது விஜய் நீமோ மினி. உலக சினிமா நம்ப தமிழ்ல. படத்தோட ஆரம்பத்துல ஆப்கானிஸ்தான்ல இருக்க ஒரு பாலைவனத்தை காட்டுறாங்க. இங்க சில ஆர்மி வண்டிங்க பாதுகாப்பா போயிட்டு இருக்கு. இவன் தான் டோனி ஸ்டார்க், ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸோட ஓனர். ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ்ங்கிறது டெக்னாலஜியில ரொம்ப அட்வான்ஸான ஒரு கம்பெனி. எல்லா விதமான புது புது டெக்னாலஜியும் வச்சு நிறைய வெப்பன்ஸை இவங்க தயார் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல போனா அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்றதே இந்த கம்பெனி தான். இவனை இன்ட்ரோ பண்ணும் போதே கையில சரக்கோட தான் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஜாலியான ஒரு ஆளு, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். ரொம்ப பெரிய பணக்கார, ஒரு பிளே பாய். எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம், பயங்கர புத்திசாலி. வண்டியில இருக்கிற மத்த சோல்ஜர்ஸ் கிட்டயும் ரொம்ப ஜாலியா சிரிச்சு பேசி போயிட்டு இருக்கான். தெரியல அப்படியே ரொம்ப ஜிம்மி, நீ இவர் கூட இரு, சார் டவுன் இரு, நம்ம இங்கே இருங்க. ஸ்டார் தொழிற்சாலை. அந்த பம் வெடிச்சதுல இவனுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. மார்பு பகுதியிலிருந்து நிறைய ரத்தம் வருது. அடுத்த ஷாட்டு இவனை ஒரு பழைய கைதியா பிடிச்சு வச்சு யார்கிட்டயோ எதையோ டிமாண்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அவங்க அரபிக்ல பேசுறதுனால என்ன பேசுறாங்கன்னு இவனுக்கு சுத்தமா புரியல. இப்போ 36 மணி நேரத்துக்கு முன்னாடி அமெரிக்கால காட்டுறாங்க. ஒரு ஃபங்க்ஷன்ல டோனி ஸ்டார்க்க பயங்கரமா பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. இவர் தான் டோனி ஸ்டார்க், ஆயுத தயாரிப்புல ரொம்ப புத்திசாலியான ஹோவர்ட் ஸ்டார்க்கோட ஒரே மக. 4 வயசுலயே இவர் தன்னோட முதல் சர்க்கியூட் போர்டு ரெடி பண்ணிருக்காரு. 6 வயசுல முதல் என்ஜின் ரெடி பண்ணிருக்காரு. 17 வயசுல MIT ல டாப் ரேங்க் ஹோல்டர். அப்பவே சின்னதா ஒரு ரோபோவையும் ரெடி பண்ணிருக்காரு. இந்த ரோபோவோட பேரு பட்டர் ஃபிங்கர்ஸ். அவரோட பேரண்ட்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டான இந்த ஒபாடியா ஸ்டேன் தான் இப்ப ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ் பாத்துக்கிறாரு. தன்னுடைய 21வது வயசுல டோனி ஸ்டார்க் ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸோட CEO-வா பொறுப்பேத்துக்கிறாரு. இவருடைய கம்பெனில அட்வான்ஸ்டு ரோபோட்டிக்ஸ் டெக்னாலஜி கொண்ட, சேட்டலைட்டின் மூலமா குறிவைத்து தாக்கக்கூடிய நிறைய ஸ்மார்ட் வெப்பன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த ஆயுதங்களை தன்னுடைய நாட்டின் பாதுகாப்புக்காக தயார் செய்ததன் மூலமா இவர் தன்னுடைய தேசபக்தியை நிரூபிச்சிருக்காரு. இந்த சேவையை பாராட்டும் விதமா அப்போஜி அவார்டா அவருக்கு கொடுக்கறோம் சொல்லி ஒரு விருதை அவருக்கு கொடுக்கறாங்க. அதுக்கான ஃபங்க்ஷன் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. இவன் பேரு ரோட்ஸ், அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸ்ல லெப்டினன்ட்டா இருக்கான். டோனி ஸ்டார்க்கோட ஃப்ரெண்டும் கூட. சோ இவன் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் பொதுமக்களுக்கு சொல்லி கவர்மெண்டோட சார்பா இந்த அவார்டை அவங்கிட்ட கொடுக்கிறதுக்காக டோனி ஸ்டார்க்க மேடைக்கு கூப்பிடுறான். ஆனா அந்த அவார்டை ஒபாடியா தான் வந்து வாங்கிக்கிறாரு. டோனி ஸ்டார்க் அவனோட அவார்ட் ஃபங்க்ஷனுக்கே அவன் வரல. அப்படி என்னடா முக்கியமான வேலையா இருக்கான்னு பார்த்தா அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற அதே ஹோட்டலோட கிரவுண்ட் ஃபுல்ல தான் ஜாலியா விளையாடிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு சுத்தமா பொறுப்பே இல்லாத ஒரு ஆளு, எப்பவுமே என்ஜாய்மெண்ட் தான். அங்க இந்த ஃப்ரெண்டு வந்து ஏன்டா உன் ஃபங்க்ஷனுக்கே நீ வரமாட்டேன்னு சொல்லி செல்ல மாத்திட்டுறாரு. கவர்மெண்டே கொடுத்த அவ்வளவு பெரிய அவார்டை எனக்கு இது வேணா நீங்களே வச்சுக்கோங்கன்னு ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிடுறான். இவன் வீட்டுக்கு கிளம்பும் போது ஒரு ரிப்போர்ட்டர் வந்து இவன் கிட்ட சில கேள்விகளை கேக்குறாங்க. இவரு பயங்கரமான பிளே பாய் இல்லையா, அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு அந்த பொண்ணையும் கரெக்ட் பண்ணிடுறாரு. காலையில அந்த ரிப்போர்ட்டர் இவனோட வீட்டுல தான் இருக்கா. மணி 7 ஆயிடுச்சு எழுந்திரீங்கன்னு சொல்லி ஒரு ஆட்டோமேட்டட் வாய்ஸ் பேசுது. கேமராவை அப்படியே பேன் பண்ணி காட்டுறாங்க. இதுதான் கலிபோர்னியாவில இருக்க டோனி ஸ்டார்க்கோட வீடு. இவன் அங்க இருக்கிற ஒரு டிவைஸை டச் பண்றா. அந்த ஆட்டோமேட்டட் வாய்ஸ் மறுபடியும் பேசுது. அந்த வாய்ஸ் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதனுடைய பேரு ஜார்விஸ். ஜார்விஸ்ங்கிறது ஒரு சாதாரண ப்ரோக்ராமோ இல்ல ஒரு ரோபோவோ கிடையாது, டோனி ஸ்டார்க்கோட கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு விர்ச்சுவல் அசிஸ்டன்ட். டோனி சாதாரணமா மத்த மனுஷங்க கிட்ட பேசுற மாதிரியே தான் ஜார்விஸ் கிட்டையும் பேசுவான். அதுவும் மனுஷங்களை மாதிரியே யோசிக்கும், பேசும். இவன் சொல்ற விஷயங்களை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு சஜஷன்ஸும் கொடுக்கும். சோ இந்த வீட்டுல இருக்கிற எல்லா டிவைஸுமே ஜார்விஸோட கண்ட்ரோல தான் இருக்கு. இவங்க தான் பெப்பர் பார்ட்ஸ், டோனி ஸ்டார்க்கோட பர்சனல் அசிஸ்டன்ட். அவருக்காக நான் எல்லா வேலைகளையும் செய்வேன், அவர் செய்த குப்பைகள் எல்லாம் நான் தான் கிளீன் பண்ணுவேன்னு சொல்றாங்க. சோ இந்த பொண்ணை தான் இங்க இருந்து வெளியில கிளம்பி போக சொல்லி டீசென்டா திட்டுறாங்க. இப்ப டோனி ஸ்டார்க்க காட்டுறாங்க. இவன் வீட்டோட அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற இவனோட லேப் இருந்திருக்கணும். ரெண்டு பேருக்கும் நடுவுல ரொம்ப அழகான ஒரு காதல் இருக்கு, ஆனா ரெண்டு பேருமே அதை வெளியே சொல்லிக்கிட்டது இல்ல. Thank you, Mr. Stark. Hey, you're welcome, Miss Potts.
சோ இவன் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கழிச்சு ஏர்போர்ட் கிளம்பி வந்திருக்கான். அங்க இந்த ஃப்ரெண்ட் ரொம்பவே கோவமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. போற வழியில இந்த ஃப்ரெண்ட் ரொம்பவே கோவமா இருக்காரு. இவன் சரி ஃப்ரீயா விடுறா, அதான் சாரி சொல்லிட்டேன்னு சொல்லி சமாதானம் படுத்துறான். கொஞ்ச நேரத்திலேயே ஃபிளைட்டுக்குள்ளேயே ஜாலியா என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்காங்க. சோ இப்ப இவங்க ஆப்கானிஸ்தான் வந்துட்டாங்க, அதாவது இன்னைக்கு காலையில. வந்து இறங்கினதும் அந்த நாட்டோட ராணுவத்துக்கிட்ட பேசுறாங்க. இவங்க கம்பெனியோட மிலிட்டரி வெப்பன்ஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. சோ இவனோட புது வெப்பனை காட்டுறான். இதோடைய பேரு ஜெரிகோ. அங்கிருந்து கிளம்பும் போது இவனோட ஃப்ரெண்டு ஏன் கூட ஏன் வண்டியில வான் சொல்றான். டோனி இதுல வந்தா தாண்டா ஜாலியா இருக்கும்னு சொல்லி அவனை கிண்டல் பண்ணி அமைச்சிடறான். சோ அதுக்கப்புறம் தான் இந்த அட்டாக்கே நடந்தது. டோனிக்கு பயங்கரமா அடிபட்டு இருந்ததுனால அவனுடைய மார்பு பகுதியில ஏதோ செஞ்சிட்டு இருக்காங்க. சோ இவனை கடத்தினது ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற ஒரு தீவிரவாத கும்பல் தான். அந்த கும்பலோட பேரு தான் டென் ரிங்ஸ். இவங்களை பத்தி இப்ப ரீசெண்டா வந்த ஷாங்சி படத்துல கூட சொல்லியிருப்பாங்க. இவன் கண்ணு முழிச்சு பாக்குறான், பக்கத்திலேயே ஒரு பேட்டரி இருக்கு, அதுல இருந்து ரெண்டு ஒயர் இவனோட மார்பு பகுதிக்கு வருது. இவனோட மார்பு பகுதியில ஏதோ ஒரு விஷயத்த உடம்போட உடம்பா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இவன் கூடவே இன்னொருத்தரையும் அடைச்சு வச்சிருக்காங்க. இவரும் ஒரு சயின்டிஸ்ட் தான். இவர் ஏற்கனவே டோனியை ஒரு தடவை ஒரு கான்ஃபரன்ஸ்ல பார்த்ததா சொல்றாரு, ஆனா டோனிக்கு தான் ஞாபகம் இல்ல. நடந்த அந்த விபத்துல ஆயுதத்துல இருக்கக்கூடிய ஷார்ப்னல்னு சொல்லப்படுற ரொம்பவே ஷார்ப்பான சின்ன சின்ன இரும்பு துகள்கள் இவனுடைய உடம்புக்குள்ள போயிடுச்சு. அதெல்லாம் ரொம்ப சின்ன பீசஸ்ங்கிறதுனால எல்லாத்தையும் வெளியில எடுக்க முடியல. இன்னும் சிலது அவனுடைய உடம்புக்குள்ளதான் இருக்கு. அந்த பீசஸ் இதயத்துக்குள்ள போனா முக்கியமான உறுப்புகள் செயலிழந்து இவன் இறந்தும் போயிடுவான். சோ இவர் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டை தான் அவனோட மார்பு பகுதியில வச்சிருக்காரு. அதுல இருக்கிற காந்த விசை இவன் உடம்புல இருக்கிற அந்த இரும்பு துகள்களை இதயத்துக்கு போக விடாம தடுக்குது. அந்த கருவிக்கு தேவையான பவரை ஒரு கார் பேட்டரியில இருந்தா கொடுத்திருக்காரு. சோ டோனி எப்பவும் அந்த பேட்டரியோட தான் இருக்கணும். இவங்க இருக்கிற அந்த ஜெயிலுக்குள்ள அந்த தீவிரவாதிங்க வராங்க. அவங்க கையில இருக்கிற கன்ஸ் எல்லாம் இவனோட கம்பெனி தயாரிச்சது. முடியாது. அவரும் இவனுக்கு ஹெல்ப் பண்றாரு. பார்த்தா நம்மளால அந்த வெப்பன் எல்லாம் ரெடி பண்ணல, எலக்ட்ரோ மேக்னெட் மாதிரியான ஒரு டிவைஸ் அதை ரெடி பண்ணிருக்கா. இதனுடைய பேரு ஆர்க் ரியாக்டர். இந்த டெக்னாலஜி அதுவே பவரை உண்டாக்கும். சொல்ல போனா இந்த டெக்னாலஜியோட பெரிய சைஸ் ஆர்க் ரியாக்டர்ல இருந்து தான் இவனோட கம்பெனிக்கு தேவையான மொத்த பவருமே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சின்ன சைஸ் ஆர்க் ரியாக்டர்ல இருந்து அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிவைஸுக்கு அடுத்த 50 வருஷத்துக்கு தேவையான பவரை கொடுக்க முடியும். ஸோ அதுல இருக்கிற பவரை மற்ற விஷயங்களுக்கும் யூஸ் பண்ணலான்னு சொல்லி ஒரு டிராயிங்கை காட்டுறா. ஸோ நம்மளால அயன்மேன் சூட்டை தான் மனசில் ரெடி பண்ணி வச்சிருக்கான். ஸோ அந்த ஆர்க் ரியாக்டரை இவனோட மார்பு பகுதியில் வச்சிடறாங்க. அப்படியே ஜென்ரலாக பேசிட்டு இருக்கும்போது அவரோட குடும்பத்தை பற்றி விசாரிக்கிறான். இங்கிருந்து வெளியே போனதுக்கப்புறம் அவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி உன்னோட குடும்பத்தை பற்றி சொல்லுன்னு சொல்ல, எனக்கு நீ யாரும் இல்லைன்னு சொல்கிறான். ஸோ எல்லாம் இருந்தும் உனக்கு எதுவுமே இல்லையான்னு கேட்குறாரு. அந்த வார்த்தை இவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்படியே நாட்கள் போகுது. அந்த தீவிரவாதிகள் வந்து அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்களும் தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருக்காங்க. இவங்க செய்யறதெல்லாம் பார்த்தா அந்த வெப்பன் மாதிரி தெரியலையங்கிறதுனால அந்த கூட்டத்தோட தலைவனுக்கு சந்தேகம் வந்துருது. அவனே நேரடியாக வந்து பேசுகிறான். சும்மா நாள் ஓட்டிகிட்டே இருக்கீங்க, ஆனால் எதையும் ரெடி பண்ண மாதிரி தெரியல. உனக்கு தேவையான விஷயங்களை தான் ரெடி பண்ணிட்டு இருக்க. என்ன என்ன முட்டால் கேமரா வழியா பாக்குறாங்க. டோனி மட்டும் கேமராவில தெரியாதபடி மறைஞ்சு நின்னுதான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சந்தேகம் வந்து உள்ள வர பாக்குறாங்க. நம்மால கதவுலயே ஒரு பாவம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சூட் முழுசா ரெடியாக சிஸ்டம்ல என்ன பண்ணணும்னு டோனி சொல்ல சொல்ல அவரும் அதை செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா அது லோடாக கொஞ்சம் டைம் எடுக்குது. அதுக்குள்ள நிறைய பேர் ஜெயில நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இது பாதிலே நின்றுட்டா எல்லாமே வேஸ்ட் ஆயிடுங்கிறதுனால இவர் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சுமே இவர் வேணும்னே அவங்கள சமாளிக்கிறதுக்காக வெளியில போயிடுறாரு.
சயின்டிஸ்ட நிறைய பேர் சுட்டுருக்காங்க. எழுந்திருங்க, நீங்க உங்க குடும்பத்தை பார்க்க போகணும்னு இவன் சொல்றான். நான் அவங்கள பார்க்க தான் போயிட்டு இருக்கேன், ஏன்னா எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாரு. நான் இதை தெரிஞ்சேதான் செஞ்சேன், ஒரு உயிரோட மதிப்பை நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாரு. ஸோ டோனி அந்த மொத்த இடத்தையும் நாசம் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சிடறான். இருந்தாலும் நிறைய அடிபட்டுருக்கு, அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வரான். அதுக்கப்புறம் தான் அந்த நாட்டோட மிலிட்ரி ஃபோர்ஸ் இவனை கண்டுபிடிச்சிது. இவன் அடுத்த தடவையாவது ஏன் கூட வாடான்னு செல்ல மாத்திட்டுறான். அங்கிருந்து கிளம்பி அமெரிக்காவுக்கே திரும்பி வராங்க. கிட்டத்தட்ட 3 மாசம் இவனை பத்தி எந்த தகவலுமே தெரியாம இருந்ததுனால பெப்பர் பார்ட்ஸ் ரொம்பவே கவலையா இருந்தாங்க. இவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷப்படுறாங்க. வந்ததும் ஹாஸ்பிட்டலுக்கு போவான்னு பார்த்தா, எனக்கு 2 விஷயம் தேவை, ஒன்னு சீஸ் பர்கர், இன்னொன்னு பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்றான். சோ அடுத்த ஷாட் உடனடியா ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு ஏற்பாடு பண்றாங்க. இங்க ஒருத்தர் காட்டுறாங்க, இவர் பேரு ஏஜென்ட் ஃபில் கோல்சன். இவர் ஸ்ட்ராட்டஜிக் ஹோம்லேண்ட் இன்டர்வென்ஷன் என்போர்ஸ்மெண்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் டிவிஷன் சொல்லப்படுற ஒரு அமைப்புல இருந்து வந்திருக்காரு, சுருக்கமா ஷீல்டு சொல்லுவாங்க. இவங்க அரசாங்கத்தோட டிஃபென்ஸ் சிஸ்டம் சிஐஏ எஃபிஐ இந்த மாதிரி எதுவும் கிடையாது, இவங்க ஒரு தனி டீம். டோனி கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தர சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. இவங்களும் சரின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் டோனி மனசுல ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட கேள்விகள். ரொம்பவே வித்தியாசமா உணர்றான், தான் கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும்னு நினைக்கிறான். இந்த கம்பெனியை எங்க அப்பா எதுக்காக ஆரம்பிச்சாருன்னு எனக்கு தெரியல. நான் நம்ம நாட்டோட பாதுகாப்புக்காக உருவாக்குன ஆயுதங்கள், பல பேரோட உயிரை எடுத்ததை நான் பார்த்தேன். எங்களுடைய டெக்னாலஜியை வச்சு நிறைய விஷயங்களை செய்யலாம், ஆனா நாங்க வெறும் ஆயுதங்களை மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கோம். அதனால ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸோட ஆயுத பிரிவை உடனே மூட போறேன்னு சொல்லிடுறான். இதனால அங்க நிறைய பேர் நிறைய கேள்விகளை கேட்கறாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, அந்த சம்பவத்தினால டோனி கொஞ்சம் குழப்பத்துல இருக்காரு, அப்படி இப்படின்னு சொல்லி இந்த ஒபாடியா சமாளிச்சிடறாரு. அதுக்கப்புறம் ஃபேக்டரிக்கு வந்து டோனி கிட்ட பேசுறாரு. இந்த இடத்துலதான் அந்த பெரிய சைஸ் ஆர்க் ரியாக்டர் இருக்கு, நீ செஞ்ச இந்த காரியத்தால நம்ம கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் இறங்கிடும், ஆயுதங்கள் விற்கிறதெல்லாம் தப்பு இல்ல, அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காரு. டோனி இப்பதான் கொஞ்சம் பொறுப்பா பேசுறான், நிறைய பேரோட உயிர் போயிட்டு இருக்கு, நம்ம இதை உடனே நிறுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஆயுதங்களை தவிர ஆர்க் ரியாக்டரை வச்சு நம்ம மத்த விஷயங்களை செய்யலாம்னு சொல்றான். ஆர்க் ரியாக்டருங்கிறது மக்கள் கிட்ட பெருசா பேசுறதுக்காக சொல்லப்பட்ட விஷயமே தவிர அது சரியா வேலை செய்யாதுன்னு சொல்றாரு. இல்ல அது ரொம்ப நல்லா வேலை செஞ்சதுன்னு சொல்லி இவன் கண்டுபிடிச்ச அந்த சின்ன சைஸ் ஆர்க் ரியாக்டரை காட்டுறான். சரி, இனிமே இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேச வேண்டாம், இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த ஷாட் வீட்டுல காட்டுறாங்க. டோனி பெப்பரை கீழே லேபுக்கு வர சொல்லி சொல்றான். அங்க ஜெயில இருக்கும் போது செஞ்ச ஆர்க் ரியாக்டர் சாதாரண உடஞ்சு போன பொருட்களை வச்சு செஞ்சதுதான். இப்ப இவன் வீட்டுக்கு வந்துட்டதுனால இவங்கிட்ட இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இன்னமும் பெர்ஃபெக்டா வேலை செய்யக்கூடிய, பவர் அதிகமா கொடுக்கக்கூடிய ஒரு புது ஆர்க் ரியாக்டரை ரெடி பண்ணிருக்கான். ஆனா பழச வெளியில எடுக்க ட்ரை பண்ணும்போது ஒயர் எல்லா சைட்லயும் பட்டு ஷார்ட் சர்க்யூட் ஆகுது. இவனோட கை பெருசா இருக்குங்கிறதுனாலதான் பெப்பர் பார்ட்ஸ் வர சொல்லிருக்கான். இந்த மாதிரி வேலையை பண்ண வைக்காதீங்க, நான் பண்ண மாட்டேன். இவங்க பயந்துகிட்டே செஞ்சாலும் ஒரு வழியா அதை சேஃபா உள்ள வச்சிடறாங்க. இவனும் அப்பப்ப வலிக்கிற மாதிரியே அவங்களை கிண்டல் பண்ணி சிரிக்கிறான். சரி, பழச என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. இனிமே அது தேவைப்படாது, அதை எரிச்சிடலாம்னு சொல்லிடுறான். வேலை முடிஞ்சதா மிஸ்டர் ஸ்டாக்? வேலை முடிஞ்சது மிஸ் பாட்ஸ். மறுநாள் காலையில இவனோட ஃப்ரெண்டை நேர்ல பார்க்க வந்திருக்கான். இந்த ஃப்ரெண்டு ஒரு பைலட்டுங்கிறதுனால அயன்மேன் சூட்டை போட்டுக்கிறவங்க பறக்க தெரிஞ்சவங்களா இருந்தா நல்லா இருக்குங்கிறதுனால இவங்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு வந்திருக்கான். ஆனா அந்த சூட்டை பத்தி எல்லாம் எந்த விஷயமும் சொல்லாம, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு சொல்லி ஜென்ரலா கேக்குறான். நீ தான் வெப்பன்ஸ் எதுவும் செய்ய போறது இல்லையேன்னு இவன் கேக்குறான். டோனி, இது மிலிட்டரிக்காக இல்ல, வேற ஹெல்ப்னு சொல்றான். டோனி, நீ ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்க, எதுவா இருந்தாலும் தெளிவா முடிவு பண்ணு, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு என்ன விஷயம்னு கேட்காமலே போயிடுறான். சோ வேற என்ன, நம்மளால அந்த சூட்டை அவரே செக் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. ஜார்விஸ் கிட்ட சொல்லி மார்க் 2 ஒரு புது சூட்டை ரெடி பண்ண சொல்றான். இவன் கம்பெனி தயாரிச்ச ஆயுதங்கள் அந்த தீவிரவாதிகள் கையில இருந்ததுனால யாரையுமே நம்ப முடியல. இந்த மார்க் 2 சூட் சம்பந்தப்பட்ட எல்லா ஃபைல்ஸுமே என்னோட பர்சனல் சர்வர்ல மட்டும்தான் இருக்கணும், நம்ம கம்பெனி சர்வர்ஸ்க்கு இந்த விஷயம் தெரியவே கூடாதுன்னு சொல்லிடுறான். ஏதாவது முக்கியமான ப்ராஜெக்டான ஜார்விஸ் கேக்குது. இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டெக்னாலஜி, இது தப்பானவங்க கைக்கு போயிடவே கூடாது, நம்ம கிட்ட இருந்தா நம்ம இதை நல்லதுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்றான். இன்னொரு பக்கம் இந்த தீவிரவாதிங்க அந்த பாலைவனத்துல அங்கங்க செதறி விழுந்த அந்த பழைய அயன்மேன் சூட்டோட எல்லா பார்ட்ஸையும் கலெக்ட் பண்றாங்க. இந்த பக்கம் அந்த பட்டர் ஃபிங்கர்ஸ் ரோபோ, ஜார்விஸ் இவங்க ரெண்டு பேரோட ஹெல்ப்பையும் யூஸ் பண்ணி டோனி கொஞ்சம் கொஞ்சமா புது சூட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கான். டபே அலர்ட் ஆயிரு, எதுலையும் தீப்பிடிக்காம பாத்துக்க, நீ ஆரம்பி. டோனி பெப்பரை மட்டும்தான் முழுசா நம்புறான். இந்த லேபுக்குள்ள வரதுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் பெர்மிஷன் இருக்கு. இவங்க ஏதோ ஒரு பார்சல கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஒபாடியா இவனை பார்க்க வந்திருக்கிறதா சொல்றாங்க.
இவர் ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸோட போர்ட் மீட்டிங்கு போயிட்டு வந்திருக்காரு. அதுவும் டோனி கிட்ட சொல்லாமலே. இவன் திடீர்னு வெப்பன் டிபார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ண போறதா சொன்னதுனால மத்த போர்ட் மெம்பர்ஸ்லாம் இவன் மேல கேஸ் போட்டிருக்கிறதா சொல்றாரு. இந்த கம்பெனியில என்னோட ஷேர்ஸ் தான் அதிகம், அவங்க என்ன வேணா முடிவு பண்ணிட்டு போட்டோம், நான் என்னோட முடிவை மாத்திக்க மாட்டேன்னு சொல்லிடுறான். சரி, அவங்களை சமாதானப்படுத்தணும்னா நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம்னு அவங்களுக்கு சாம்பிள் காட்டியாகணும், உன்னோட ஆர்க் ரியாக்டரை செக் பண்ணணும்னு சொல்லி கேட்கிறாரு. டோனி அது என்கிட்டே இருக்கட்டும், யாருக்கும் தரமாட்டேன்னு தெளிவா சொல்லிடுறான். டோனி தொடர்ந்து அவனோட சூட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கான். காத்துல பறந்துகிட்டு இருக்கும் போது எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு கத்துக்கிறான். சோ அடுத்த ஷாட் இந்த படத்துல என்னோட ஃபேவரட் ஷாட். நம்ம தலைவன் அவனோட சூட்டை முழுசா ரெடி பண்ணிட்டான். ஜார்விஸ் அந்த சூட்ல இருக்க சிஸ்டம்க்கு எல்லா டேட்டாவையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. டோனி இப்ப சூட்டுக்குள்ள ஒரு டிஸ்பிளேவையும் வச்சிருக்கான். இவன் எந்த விஷயங்களெல்லாம் பாக்குறானோ அதை பத்தின டீடைல்ஸ் வந்துகிட்டே இருக்கு. மறுபடியும் தோனி இப்பதான் அந்த பார்சல் ஓபன் பண்ணி பாக்குறான். பெப்பர் பார்ட்ஸ் அந்த பழைய ஆர்க் ரியாக்டரை இவனுக்காக ஒரு கிஃப்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதுல டோனி ஸ்டார்க்கு இதயம் இருக்கிறதுக்கான சாட்சி இதுன்னு எழுதியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த தீவிரவாதிகளை காட்டுறாங்க. எல்லா பார்ட்ஸையும் கலெக்ட் பண்ணியிருந்தாலும் அது எல்லாத்தையும் எப்படி கனெக்ட் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ண வைக்கணும்னு எதுவுமே அவங்களுக்கு தெரியல. இந்த பக்கம் நம்மளால பறக்கும் போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்ததோ அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி இவனோட சூட்டை அப்கிரேட் பண்ண சொல்லி ஜார்விஸ் கிட்ட சொல்றான். அந்த சூட்டோட ஷெல் மெட்டல்ஸை மாத்த சொல்றான். சேட்டலைட்ல யூஸ் பண்ற கோல்டு டைட்டானியம் அலாயை யூஸ் பண்ண சொல்றான். அப்படி செஞ்சா பவர் கன்சப்ஷனும் கம்மியாகும், அதனுடைய வெயிட்டும் கம்மியாகும். அப்போ டிவி நியூஸ்ல இவன் கம்பெனி நடத்த போற ஒரு ஃபங்க்ஷனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அத பத்தி இவனுக்கே தெரியல. இந்த கேப்ல ஜார்விஸ் இவன் சொன்ன டீடைல்ஸை வச்சு ஒரு மாடல் சூட்டை ரெடி பண்ணி அது எப்படி இருக்கும்னு காட்டுது. இவனோட கார்ல இருக்கிற கலர்ஸ் யூஸ் பண்ண சொல்றான். வாவ், இதுதான் பக்காவா இருக்கு, இதைய ரெடி பண்ணனு சொல்லிட்டு போயிடுறான். ஜார்விஸ் 5 மணி நேரம் டைம் கேக்குது. டோனி நேரா கிளம்பி அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கான். இந்த படத்துல நம்ம மார்வல் ஸ்டான்லி இந்த சீன்ல தான் வராரு. எனக்கு தெரியாமலே ஃபங்க்ஷன் நடத்துறீங்களான்னு உபடையோ கேட்கறான். அவர் ஏதோ ஏதோ சொல்லி மழுப்பிட்டு இருக்காரு. இங்க ஷீல்டோட அந்த ஏஜென்ட் கோல்சன் டோனி கிட்ட நேரடியாவே அப்பாயின்மெண்ட் கேட்கறாரு. இவனும் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துறான். ஃபங்க்ஷன்ல பெப்பர் பார்ட்ஸ் பாக்குறான். அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. இவன் எல்லாரும் முன்னாடியே அவங்களை கூட்டிட்டு போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. எல்லாரும் முன்னாடியும் இப்படி பண்றதுனால மத்தவங்க தப்பா நினைக்க போறாங்கன்னு இவங்க கொஞ்சம் கூச்சப்படதான் செய்யறாங்க. அப்படியே சில விஷயங்கள் பேசிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு முன்னாடி பார்த்த அந்த ரிப்போர்ட்டர் அங்க வராங்க. நேத்துதான் எடுத்தோம்னு சொல்லி சில போட்டோஸ் காட்டுறாங்க. அதுல ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸோட புது வெப்பன்ஸ் அந்த தீவிரவாதிகளுக்கு டெலிவரி ஆயிட்டு இருக்கு. ஆனா இதை பத்தி அவனுக்கு எந்த டீடைலுமே சுத்தமா தெரியல. இதனால கோவப்பட்ட டோனி ஒபாடியா கிட்ட வந்து இத பத்தி விசாரிக்கிறான். நம்ம கம்பெனியோட போர்ட் மீட்டிங்ல உனக்கு எதிராக கேஸ் போட்டதே நான் தான், இதெல்லாம் நான் உன்னோட பாதுகாப்புக்காக தான் செய்யறேன், இதெல்லாம் கண்டுக்காதன்னு சொல்றாரு. மறுநாள் இவன் அவனோட சூட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்ப டிவி நியூஸ்ல தீவிரவாதிகள் ஒரு கிராமத்துல அத்துமீறி நுழைஞ்சு அங்க இருக்கிற மக்களை துன்புறுத்துறதாகவும் அந்த ஊரையே கைப்பற்றதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால அந்த கிராமத்துல இருக்கிற நிறைய மக்கள் அவதிப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனோட கம்பெனி ஆயுதங்களை வச்சுதான் அவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இத பார்த்த நம்மளுக்கு செம்ம கோபம் வருது. சோ அடுத்து என்ன? ஆக்ஷன் பிளாக் தான். சென்று அவர்கள் இயக்கத்தில் சேர்த்தார்களா? Oh,
சோ நம்ம தலைவர் அந்த மொத்த டெரரிஸ்ட் கேம்பையும் நாசம் பண்ணிட்டார். வீட்டுக்கு திரும்பி போற வழியில இந்த கவர்மெண்டோட ஏர்ஃபோர்ஸ் வானத்துல ஏதோ தென்படுதுன்னு ரேடார்ல பாத்துறாங்க. ஆனா அது ரொம்பவே சின்னதா இருக்கு, என்னன்னு சரியா தெரியலன்னு பேசிக்கிறாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெப்பன் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து இவனோட ஃப்ரெண்டான அந்த ரோட்ஸ வர சொல்றாங்க. ஃப்ரெண்டு வந்து பாக்குறான், அவனுக்கும் அது என்னவா இருக்கும்னு எந்த ஐடியாவும் இல்ல. ஒருவேளை ஏதாவது லேட்டஸ்ட் டெக்னாலஜியா இருக்கும்னு நினைச்சு டோனிக்கு போன் பண்ணி கேட்கலான்னு இவனுக்கே போன் பண்றான். நம்மளால பறந்துகிட்டே போன் அட்டன் பண்றான். என்னடா ஒரே சத்தமா இருக்குன்னு இவன் கேட்கறான். அது ஒன்றும் இல்லை, நான் ஓப்பன் காரில் போயிட்டுருக்கேன், என்ன விஷயம்னு கேட்க ஃப்ரெண்டு விஷயத்த சொல்லி அந்த டவுட்டை கேட்குறான். நான் கேட்கும்போது நீ ஹெல்ப் பண்ணலேன்னு இவன் கொஞ்சம் டக்கலாக பேசுகிறான். ஸோ டோனி தான் ஏதோ பண்ணியிருக்கான்னு இந்த ஃப்ரெண்டுக்கு லைட்டாக டவுட்டும் வந்துருது. ஆனால் அதுக்குள்ளே இந்த ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் அது என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, உடனே சுட்டுத்தள்ளுங்கன்னு சொல்லி இவங்க ரெண்டு செட்டை இறக்கிறாங்க. இந்த ஃப்ரெண்டு டோனியோட டெக்னாலஜி தான் ஏதோ ஒன்று பறந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறானே தவிர டோனியே அதுக்குள்ளே தான் இருக்கான்ற விஷயம் அவனுக்கு சுத்தமாக தெரியல. அதனால தான் இவன் சுட வேணாம்னு சொல்ல மாட்டேங்கிறான். அந்த ஜெட்டுங்க கிட்ட இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் இப்ப நம்மளாலதான் இந்த ஃப்ரெண்டுக்கு போன் பண்றா. நான் தாண்டா நான் தாண்டா, அதுக்குள்ள இருக்கிறது நான் தாண்டான்னு சொல்றான். அட பாவி, அது வெறும் வெப்பம் இல்லடா, அதுக்குள்ள நான் தாண்டா இருக்கேன். சோ இவங்க அட்டாக் பண்ணாம திரும்பி வந்துட சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள தெரியாதனமா அங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. இதனால அந்த ஜெட்ல இருந்த பைலட் அவர் மட்டும் எஜெக்ட் ஆயிடாரு. ஆனால் அவரோட பேராஷூட் ஓப்பன் ஆகலை, பட்டன்ஸ்லாம் ஜாம் ஆயிடுச்சு. இவன் மறுபடியும் ஃபோன் போட்டு உனக்கு ஒன்றும் ஆகலைன்னு கேட்குறான். இவன் இப்போவாவது நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க மாட்டேன்னு கேட்குறான். இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியவே வேணாம், நானே ஏதாவது உளறிடுவேன். ஸோ பிரஸ்காரங்க கிட்ட இது வழக்கமாக பண்ணுற ப்ராக்டிஸும் போது நடந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான் சொல்லி சமாளிச்சிட்றான். நம்மளால இந்த சூட்டை போடும்போது பயங்கர ஸ்டைலாக தான் போட்டான். ஆனால் அதை கழட்டும் போது எல்லா ரூபாவும் ஆளுக்கு ஒரு பக்கமாக பிச்சு எடுக்குது. அங்கே வந்த பெப்பர் பார்ட்ஸ் இவனோட சூட்டையும் அதில் இருக்கிற புல்லட்ஸ் ஓட்டைகளையும் வச்சு இந்த எல்லா விஷயத்தையும் செஞ்சது இவன் தான் தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தீவிரவாதிகளோட இன்னொரு கேம்பை காட்டுறாங்க. பார்த்தா இந்த ஒபாடியா இங்கே வரான். ஸோ இவ்வளவு நாளாக இந்த தீவிரவாதிகளுக்கு ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸோட வெப்பன்ஸை கொடுத்தது இவனோட வேலை தான். அது மட்டும் இல்லாமல் டோனியை சாகடிக்க சொல்லியே இவன் சொல்லியிருக்கான். ஆனால் இவன் கொடுத்த பணம் பத்தாதனாலையும் டோனியே இவங்க கிட்ட இருந்தா இவங்களுக்கு தேவையான வெப்பனை அவனே செஞ்சு கொடுத்துருவாங்கிறதுனாலையும் ஃபர்ஸ்ட் சீனில் டோனியை இவங்க கொல்லாம வச்சிருந்தாங்க. அப்போ இவங்க டோனியை பணைய கைதியாக வச்சு பேரம் பேசினது கவர்மெண்ட் கிட்ட இல்லை, இந்த ஒபாடியா கிட்ட தான். இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் டோனியோட சூட்டை பற்றின ஐடியாவே இவனுக்கு தெரிய வருது. ஆர்க் ரியாக்டர் இருந்தால் தான் இந்த சூட் ஒர்க் ஆகுன்ற விஷயமும் இவனுக்கு புரியுது. ஆனால் இது தெரியாத இந்த தீவிரவாத தலைவன், நான் உங்களுக்கு இந்த டிசைனை தரேன், அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு இன்னும் நிறைய வெப்பன்ஸை தரணும்னு சொல்லி பேரம் பேசுகிறான். இவன் திடீர்னு ஒரு டிவைஸ் அவன் காது பக்கத்துல வச்சு அழுத்துறான். அவன் டக்குன்னு பேரலைஸ் ஆயிடுறான். ஆனா அது வெறும் 15 நிமிஷத்துக்கு மட்டும்தான், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். இது ஒபாடியா கண்டுபிடிச்ச ஒரு டெக்னாலஜி, ஆனா கவர்மெண்ட் இதை அப்ரூவ் பண்ணல. ஸோ டோனியோட பழைய சூட்டு பிளான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கே இருந்த எல்லாரையும் சாகடிச்சிடறான். ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸில் இருக்க இன்ஜினியர்ஸ்க்கு ஃபோன் போட்டு ஆர்க் ரியாக்டர் சின்னதாக ரெடி பண்ண சொல்கிறான். ஆனால் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிடுறான். இந்த பக்கம் டோனியை காட்டுறாங்க. அவனுக்கு ஒபாடியா மேலே சந்தேகம் வந்துட்டதுனால தானாகவே ஹேக் செய்யக்கூடிய ஒரு பென்ட்ரைவை பெப்பர் பார்ட்ஸ் கிட்ட கொடுத்து ஆஃபீஸ்க்கு போய் வெப்பன் யார் யாருக்கெல்லாம் எங்கெல்லாம் டெலிவரி ஆயிருக்குங்கிற விஷயங்களை டவுன்லோட் பண்ணிட்டு வர சொல்கிறான். அந்த டீடைல்ஸ் கிடைச்சதும் அந்த வெப்பன்ஸ் இருக்கிற எல்லா இடத்துக்கும் போய் இவனோட வெப்பன்ஸ் எல்லாத்தையும் அழிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி செஞ்சா இவனோட உயிருக்கு ஆபத்து வருங்கிறதுனால நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி இவங்க கோவப்படுறாங்க. இவ்வளவு நாளா எனக்கே தெரியாம நிறைய மக்கள் இறந்து போக நானே காரணமா இருந்திருக்கேன், இப்பதான் நான் சரியான பாதையில போறேன், என்ன புரிஞ்சுக்கோன்னு சொல்லி பேசுறான். இவங்க சரின்னு ஒத்துக்கிறாங்க. இவங்க ஆபீஸ்க்கு வந்து ஒபாடியா கம்ப்யூட்டர்ல அந்த பென்ட்ரைவ் போடுறாங்க. அது தானாவே ஹேக் பண்ணி உள்ள போயிடுது. அதுக்குள்ள இருக்க ஃபைல்ஸ் பாக்குறாங்க. டோனி தப்பிச்சு வந்த விஷயங்களை ரஃபா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஒபாடியாவும் யாருக்கும் தெரியாம அதே மாதிரி ஒரு பெரிய சூட்டை ரகசியமா ரெடி பண்ணிட்டு இருக்கான். டோனியை புடிச்சு வச்சு அந்த தீவிரவாதிங்க பேரம் பேசின வீடியோவை டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து இவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. எல்லா ஃபைல்ஸையும் உடனே காப்பி பண்றாங்க. அதே நேரம் ஒபாடியாவும் அங்கே வந்துடுறான். அப்படியே ஜென்ரலாக டோனியை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பேப்பரோட ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு ஏதோ தப்பாக இருக்குன்னு இவனும் கெஸ் பண்ணிடுறான். அந்த பென்ட்ரைவை ஒரு பேப்பர் வச்சு மறைச்சிடறாங்க. அவன் பேசிக்கிட்டே கிட்ட வரும்போது கரெக்டாக ஸ்க்ரீன் சேவரையும் கொடுத்துட்றாங்க. டோனி முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப மாறிட்டான்னு இவன் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கான். டோனியை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் எடுத்துக்கிற மாதிரியே பென்ட்ரைவையும் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. இவன் அது இன்னைக்கு பேப்பராக எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கிக்கிறான். இருந்தாலும் அவனுக்குள்ள அந்த சந்தேகம் இருக்க தான் செய்யுது. பெப்பர் போனதும் வந்து கம்ப்யூட்டர் பார்க்குறான், ஃபைல்ஸ் காப்பியாக இருக்கிறத புரிஞ்சுக்கிறான். பெப்பர் பயந்தபடியே அந்த ஆஃபீஸ்லேருந்து வெளியே வராங்க. ஷீல்டோட அந்த ஏஜென்ட் அங்கே இருக்கவே அவரையும் கூடவே கூப்பிட்டுக்கிறாங்க. இவன் கோவமா பேஸ்மெண்ட்டுக்கு வந்து நான் சொன்ன வேலை என்னாச்சுன்னா அங்கே இருக்க இன்ஜினியர்ஸை கேட்குறான். அவங்க அதை ரெடி பண்ண முடியலன்னு சொல்றாங்க. டோனி ஒரு கொகையில உடஞ்சு போன பொருட்களை வச்சு அதை செஞ்சான், உங்களால இவ்வளவு பெரிய லேபை வச்சு அதை செய்ய முடியாதான்னு கோவமா கத்துறான். சார் அவரு செய்வார் சார், ஏன்னா அவரு டோனி ஸ்டார்க் சார் இவங்க சொல்றாங்க. பெப்பர் விஷயத்த சொல்லலாம்னு டோனிக்கு கால் பண்றாங்க. இவன் போன காதுல வச்ச அதே நிமிஷம் ஒபாடியா அங்கதான் மறைஞ்சிருந்திருக்கான். அவனோட அந்த டிவைஸை யூஸ் பண்ணி
டோனியையும் பேரலைஸ் பண்ணிடுறான். ஸோ இவன் டோனியை சாகடிக்க நினைச்சது, வெப்பன்ஸை தீவிரவாதிகளுக்கு வித்தது, இது எல்லாத்தையும் அவனே அவன் சொல்றான். டோனியோட ஆர்க் ரியாக்டரை அவனோட உடம்புல இருந்து எடுத்துறான். இது பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு. இதுதான் உன்னுடைய கடைசி கண்டுபிடிப்பு. உன்ன மாதிரியே நானும் ஒரு சூட் ரெடி பண்ணிருக்கேன். இதை வச்சு இந்த உலகத்தையே ஆளலான்னு டோனியை நல்ல கடுப்பேத்திட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். வெப்பர் இந்த ரோட்ஸுக்கு போன் போட்டு எல்லா விஷயத்தையும் வேக வேகமா சொல்றாங்க. டோனி போன் எடுக்க மாட்டாரு, நீங்க உடனே வீட்டுக்கு போய் பாருங்கன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் கால் மணி நேரம் ஆயிட்டதுனால டோனிக்கு பேரலைஸ் சரியா இருந்தாலும் இவன் உடம்புல அந்த ஆர்க் ரியாக்டர் இல்லாததுனால, இவனோட உடம்புல இருக்கிற அந்த இரும்பு துகள்கள்னால இதய துடிப்பு கம்மியாயிட்டே போகுது. இவன் ரொம்பவே கஷ்டப்படுறான். பெப்பர் ரெடி பண்ணி கொடுத்த அந்த பழைய ஆர்க் ரியாக்டரை உடம்புல வச்சுக்கலான்னு இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு லேபுக்குள்ள வந்துட்டு இருக்கான். அதை எடுக்க போற கடைசி நிமிஷம் இவனால சுத்தமா முடியாம கீழே விழுந்துடுறான். அந்த பட்டர் ஃபிங்கர்ஸ் ரோபோ தான் அதை எடுத்து கொடுக்கும். இந்த சீன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னதான் வெறும் மெஷின்ஸாவே இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ற செல்போன், லேப்டாப், காரு, பைக்குன்னு சில விஷயங்கள் நம்ம கூட ஏதோ ஒரு வகையில கனெக்ட் ஆயிருக்கும். நம்மளால அதை நல்லாவே உணர முடியும். இந்த விஷயத்த உங்களாலையும் உணர முடிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு பக்கம் இவனை காட்டுறாங்க. இவன் ரகசியமா ரெடி பண்ண அந்த பெரிய சூட்ல டோனியோட ஆர்க் ரியாக்டர் கொண்டு வந்து வைக்கிறான். இந்த ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்துடுறான். டோனி பெப்பருக்கு என்னாச்சுன்னு கேக்குறான். அவ சேஃபா தான் இருக்கா, அவ கூட ஏஜென்ட்ஸ் இருக்காங்கன்னு இவன் சொல்றான். பார்த்தா பெப்பர் துணைக்கு அந்த ஷீல்ட் ஏஜென்ட்ஸ் கூட்டிக்கிட்டு ஒபடியா சூட் ரெடி பண்ண அந்த சீக்ரெட் டிவிஷனுக்கு வந்திருக்கா. எங்க வேலை செய்யல, கதவை திறக்க மாட்டேங்குது. டோனி அவனோட சூட்டை போட்டுக்கிட்டாலும் பழைய ஆர்க் ரியாக்டர் தான் இருக்குங்கிறதுனால அதுக்கு பவர் கம்மியா தான் வருது. இப்படி ஒரு அதிசயத்தை இப்பதான் பாக்குறேன். நல்லா இருக்குல்ல, எந்த ஃப்ளைட்டும் வராம பாத்துக்க. அவர் கவசத்தை உருவாக்கிட்டு இருந்தார். அது பெருசா இருக்குன்னு பார்த்தேன். முப்பது வருஷமா நான் உனக்கு ஆதரவு கொடுத்தேன். இந்த சாம்ராஜ்ய அழிய யார் குறுக்க வந்தாலும் விட மாட்டேன். நீயா இருந்தாலும் சரி, அதெல்லாம் தேவையே இல்ல, இது வெறும் ட்ரெய்னிங் தான் சொல்லி ஃப்ரெண்ட் சமாளிச்சிடறான். ஐசிங் ப்ராப்ளம் எப்படி சமாளிப்ப? நீங்க எமர்ஜென்சி பேக்கப் பவர்ல செயல்படுறீங்க. நல்ல முடி. சுத்தமா ஆர்க் ரியாக்டர்லயும் பவர் இல்ல, இவங்க கிட்ட எந்த வெப்பன்ஸும் இல்ல. அதனால ஃபேக்டரியில இருக்கிற அந்த பெரிய சைஸ் ஆர்க் ரியாக்டரை ஓவர்லோட் பண்ணி இந்த பில்டிங்கோட ரூஃபியை வெடிக்க வைக்கணும்னு பேப்பர் கிட்ட சொல்றான். தோனி அவன் சூட்டோட கண்ட்ரோல் வயர்ஸ் மொத்தமா பிச்சிடறான். இப்ப நான் ஒத்துக்கிறேன், இந்த கவசத்தை அணு அணுவா நான் ரசிக்கிறேன். கடைசியா உன் திறமையை நீ காட்டிட்ட சோனே. குறி வைக்கிற பட்டனை நீ உடைச்சிட்ட. சீக்கிரம் பட்டன் ஆன் பண்ணு. நீங்க செத்துருவீங்க. ஆன் பண்ணு. ச
சோ நேத்து நடந்த இந்த எல்லா கலவரமும் வழக்கமான செக்கிங் பர்பஸ் தான் சொல்லி பிரஸ்காரங்களை வழக்கம் போல ரோட் சமாளிச்சிடறான். பொதுமக்கள் ரோட்ல பார்த்தா அந்த அயன்மேன் யாரா இருக்கும்னு பேப்பர்லயே போட்டிருக்காங்க. இந்த மொத்த படத்திலயும் அயன்மேனுங்கிற வார்த்தையை இங்கதான் முதல் தடையா உபயோகப்படுத்துறாங்க. உண்மையிலேயே என்னுடைய சூட் தங்கத்தாலையும் டைட்டானியம் அலாயாலையும் ஆனது, ஆனா இவங்க அயன்மேன் போட்டிருக்காங்க. பரவாயில்ல, இந்த பேரும் நல்லதா இருக்குன்னு இவன் கிண்டல் பண்றான். நேத்து ஃபேக்டரியில நடந்த சம்பவத்துக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சொல்ல போனா இவன் ஊர்லயே இல்ல, ஒபாடியாவும் வெக்கேஷன் போயிருக்காரு. அயன்மேன் சூட்டுக்குள்ள இருந்தது டோனி ஸ்டார்க்கோட பாடி கார்டு. பிரஸ் பீப்பிள் கேட்கும் போது நீங்க இப்படிதான் சொல்லணும்னு சொல்லி என்ன பேசணுங்கிறத ஸ்கிரிப்டா ரெடி பண்ணி ஷீல்ட் ஏஜென்ட் இவன் கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு. சோ இத செஞ்சது அவன் தான் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இது போதும் இல்ல மிஸ்டர் ஸ்டாஷ், இது போதும் மிஸ் ஸ்பாட்ஸ். ரோட்ஸ் பேசி முடிச்சதும் அடுத்தது இவன் பேச வரா. வழக்கம் போல நம்ம தலைவன் அவனோட குசும்ப காட்டுறான். ஆரம்பத்துல அந்த பேப்பர்ல எழுதி இருக்கிறதான் படிச்சுட்டு இருக்கான். ஆனா நடந்த விஷயங்களுக்கு பொறுப்பேத்துக்காத மாதிரி இருக்கவே ஒரு லெவலுக்கு மேல நான் தான் அயன்மேன்னு உண்மையை சொல்லிடுறான். அதுல எழுதி இருக்கிறத மட்டும் பேசு. நான் தான் அயன்மேன். இந்த சீன்ல அவன் சூட்ல பவரும் இல்ல, அவன்கிட்ட எந்த வெப்பனும் இல்ல. இருந்தாலும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் எதிர்த்து போராடுற இந்த குணம் தான் டோனி ஸ்டார்க் கேரக்டர் கிட்ட எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம். அயன் சூட் போட்டிருக்கிறதுனால அவன் அயன்மேன் கிடையாது, உண்மையாவே அவனுடைய பலமான அறிவால தான் அவன் அயன்மேனா இருக்கான். போஸ்ட் கிரெடிட் சீன்ல இவனோட வீட்டுக்குள்ள யாரோ அத்துமீறி நுழைஞ்சிருக்காங்க. இவர் தான் நிக் ஃபியூரி, ஷீல்டோட டைரக்டர். ஓ, அவெஞ்சர் டீம் பத்தி உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்து. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம விஜய் நிமோ மினி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.